நாம் இன்றைக்கி அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஜீனோம் சீக்வென்சிங் அண்ட் பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ், மரபணு தொகைய தொடர்வரிசை. இதை தொடர்ந்து பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸையும் நம்ம பார்ப்போம். இப்போது ஒரு ஆர்கானிசம்ஸ், ஒரு உயிரினத்தில் ஒரு செல் இருக்குது. அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியஸ், நியூக்ளியஸுக்கு உள்ள டிஎன்ஏ, இந்த டிஎன்ஏ தான் அந்த ஆர்கானிசம்க்கு உரிய கேரக்டர்ஸை டிட்டர்மைன் பண்ணும், அது நிர்ணயிக்குது. அந்த பண்புகளை ஒரு ஆர்கானிசம்க்கு, ஒரு உயிரினத்துக்கு இன்ன பண்புகள் தான் இருக்கணும் அப்படின்னு அந்த டிஎன்ஏ தான் நிர்ணயிக்குது. இந்த மரபணுக்களின் தொகுப்பு அது ஒன்றா சேரும்போது தான் அதை மரபணு தொகையும்னு சொல்கிறோம். எல்லாம் அது ஒன்றா கூட்டாக சேரும்போது மரபணு தொகையும்னு சொல்கிறோம், அல்லது ஜீனோம்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஜீனோம் சீக்வென்சிங், இந்த ஜீனோம்ஸை வந்து அதை ஆர்டராக சீக்வென்ஸ் பண்ணுவாங்க, லைனாக அதை அரேஞ்ச் பண்ணுறது. அந்த அரேஞ்ச் பண்ணி அதனுடைய கேரக்டர்ஸை ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த ஜீனோம்ஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோம்னு இருக்குது, பிளாஸ்டிட் ஜீனோம்னு இருக்குது, நியூக்ளியார் ஜீனோம்னு மூணு வகையாக இருக்குது. அதாவது ஜீனோம்ஸ் வந்து மைட்டோகாண்ட்ரியாவிலையும் இருக்குது, பிளாஸ்டிட்லேயும் இருக்குது, நியூக்ளியஸ்லேயும் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இத்தனை ஜீனோம்னு கணக்கு உண்டு. இப்போது இந்த ஜீனோம் தொடர்வரிசை, இந்த மரபணுக்களின் தொடர் வரிசை மூலமாக என்ன பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னும்போது கம்பேர் பண்ண முடியும். ஒரு இந்த பிளான்ட்டில் இந்த மாதிரியான ஜீன் சீக்வன்ஸ் இருக்குது, இன்னொரு பிளான்ட்டில் இந்த மாதிரியான ஜீன் சீக்வன்ஸ் இருக்குன்னு ரெண்டு பிளான்ட்ஸுக்கு உரிய ஜீன் சீக்வன்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது மாதிரி பண்ணதில் வந்து அராபிடாப்டஸ் தாலியானா, அரிசி, மக்காசோளம் போன்ற தாவரங்களில் இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸை மேற்கொண்டு அதனுடைய ஜீனோம் சீக்வென்ஸை வரிசைப்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த ஜீனோம் சீக்வென்ஸை அளவிடக்கூடிய அந்த இது என்னன்னு சொன்னால் பேஸ் பேர்ன்னு சொல்லுவோம். ஜீனோம் கேன் பி மெஷர்டு வித் பேஸ் பேர்ஸ். அதே மாதிரி டிஎன்ஏ வந்து சி வேல்யூ வச்சு அதை டெசிக்னேட் பண்ணுவாங்க. இதுதான் பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸு, ஜீனோம் சீக்வென்சிங். ஒரு டிஎன்ஏவை பயன்படுத்தி அதனுடைய பரிணாம பங்கீடை எப்படி அதை டெசிக்னேட் பண்ணுறது, எவல்யூஷனரி பேட்டர்ன் அசஸ்ட் யூஸிங் டிஎன்ஏ. டிஎன்ஏவை பயன்படுத்தி பரிணாம பங்கை மதிப்பீடு செய்தல், எப்படி அதை அசஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன பேசிக்காக நமக்கு தேவை அப்படின்னுட்டுன்னு சொன்னால் டிஎன்ஏ தான். இப்போ பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நிறைய தாவரங்கள் இருக்கும், இப்போ இருக்கக்கூடிய தாவரங்கள், இது ரெண்டுத்துக்கும் உரிய சிமிலாரிட்டிஸ் என்ன, ஒற்றுமைகள் என்ன, வேறுபாடுகள் என்ன, இதை வந்து இந்த டிஎன்ஏ வச்சு தான் நம்மளால் படிக்க முடியும். அது இப்போது இருக்கக்கூடிய ரீசன்ட் ட்ரெண்டு, அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ ரெண்டு டாக்ஸா, ரெண்டு பிளான்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு பிளான்ஸில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை சீக்வென்ஸ் பண்ணிடணும். பிளான் நம்பர் ஒனில் இருக்கிற டிஎன்ஏ எடுத்து சீக்வென்ஸ் பண்ணிடணும், பிளான் நம்பர் டூவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ எடுத்து அதையும் சீக்வென்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டுமே வைக்கிறோம். இந்த ரெண்டு டிஎன்ஏ சீக்வென்ஸையும் கம்பேர் பண்ணுவாங்க, வேறுபடுத்தி பார்க்கும்பொழுது ரெண்டு டிஎன்ஏவும் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளே இல்லை, அந்த சீக்வென்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அப்போ அது ரெண்டுத்துக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் என்ன, ஒற்றுமைகள் என்ன, வேறுபாடுகள் என்ன அப்படின்னு கண்டறிஞ்சு அந்த பரிணாம வரைபடம் ஒன்று பண்ணுவாங்க, ஜெனட்டிக் மேப்பிங், அதெல்லாம் வச்சு பண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ இது மூலமாக என்ன ஆகும்னா, இதுக்கு என்ன, அது எந்த காலத்தில் இருந்த பிளான்ட், அது அதுக்கு எவ்வளோ வேரியேஷன்ஸில் வந்து இப்போ எவ்வளோ நின்று இருக்குது, மாடர்னிட்டி என்ன, ஏன்ஷியன்டி என்ன, அதாவது எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தாவரம் இருந்திருக்கு, அப்போது இருக்கக்கூடிய டிஎன்ஏ என்ன, இப்போ இருக்கக்கூடிய டிஎன்ஏ, ரெண்டு கம்பேர் பண்ணி கொண்டு வர்றது மூலமாக ஒரு கிளாடோகிராமை ஃபார்ம் பண்ணி அந்த மரம் வரைந்து அந்த வேரியேஷன்ஸை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் எவல்யூஷனரி பேட்டர்ன். இந்த இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸில் கூட நம்ம பார்க்கோம், மனிதன் வந்து எதுலேருந்து அரைஸ் ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு லோவர் ஆர்கானிசம்லேருந்து ஹையர் ஆர்கானிசமுக்கு ஒரு ட்ரீ டயக்ராம் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி பிளான்ஸில் வந்து ஃபார்ம் பண்ணக்கூடியது கிளாடோகிராம்.
இந்த கிளாடோகிராமை வந்து டிஎன்ஏவை அசஸ் பண்ணி தான் அது பண்ணுறோம். இதுதான் வந்து எவல்யூஷனரி பேட்டர்ன் விச் இஸ் அசஸ்ட் யூஸிங் டிஎன்ஏ. ஜீனோம் எடிட்டிங் அண்டு கிறிஸ்பார் கேஸ். இப்போ ஒரு உயிரினத்தில் டிஎன்ஏ இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம். அந்த டிஎன்ஏல மாற்றங்கள் கொண்டு வர முடியும். எந்த மாற்றங்கள், எந்த மாதிரியான மாற்றங்கள்னா, இப்போ என்ன கேரக்டர்ஸ் நம்மளுக்கு தேவை, எந்த கேரக்டர்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை அதை வந்து எடிட் பண்ணலாம். தேவையான கேரக்டர்ஸை உட்புகுத்த முடியும், தேவையில்லாத கேரக்டர்ஸை ரிமூவ் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் எடிட்டிங்னு சொல்கிறோம் நம்ம. இப்போது அந்த எடிட்டிங்கை நம்ம குரோமோசோம் லெவலில் பார்த்துருக்குறோம், ஜெனட்டிக் என்ஜினியரிங்கில் பார்த்துருக்கோம். இப்போ டிஎன்ஏ லெவலில் அந்த தொடர் வரிசையில் என்ன குறிப்பிட்ட ஜீன் நமக்கு தேவை அதை உட்புகுத்த முடியும், தேவையற்ற ஜீனை வந்து நம்மளால் எடுக்க முடியும். அதுதான் ஜீனோம் எடிட்டிங். இப்போ இதில் வந்து இப்போ ரீசண்டாக வந்தது வந்து கிறிஸ்பார் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜீனோம் எடிட்டிங் பண்ணக்கூடிய ஒரு இது. அந்த கிறிஸ்பார் கேஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட் ஷார்ட் பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ். அதில் இணைக்கப்பட்ட ஒரு புரோட்டீன் தான் 9. இப்போ இந்த கிறிஸ்பார் கேஸ் எதில் பயன்படுத்தியிருக்காங்கன்னா, ஒரு அரிசி ரைஸ் பிளான்ட்டில் அது பயன்படுத்தியிருக்காங்க. ஒரைசா சட்டை பண்ணுற ரைஸ் பிளான்ட்டில் அதை பயன்படுத்தினது யார் அப்படின்னா, இம்தியாஸ் கான், வெங்கடேசன், சுதர்சன், அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே லேபில் அந்த கலீக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ரைஸை வந்து க்ரியேட் பண்ணாங்க. அந்த ரைஸில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன அப்படின்னு சொன்னால், யூஸ்வலி இட் இல் அண்டர்கோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஆனால் இந்த கிறிஸ்பார் வழியாக என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த திடீர் மாற்றத்தின் மூலமாக ஏசெக்ஷுவல்லிருந்து இட் இஸ் ஸ்விட்ச்ட் ஆன் டு செக்ஷுவல், சாரி, செக்ஷுவல்லிருந்து ஏசெக்ஷுவலுக்கு அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறேன். இந்த கிறிஸ்பார் வழியாக மேற்கொள்ளப்பட்ட சேஞ்ச் என்னன்னா, ரைஸ் பிளான்ட்டில் செக்ஷுவல்லிருந்து ஏசெக்ஷுவல் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிடுச்சு. இதுதான் அதில் பண்ணின மாற்றம், அந்த ஜீனோமில் பண்ணின மாற்றம் இதுதான். அதனால தான் அதுக்கு பேர் கிறிஸ்பார் கேஸ் 9. அடுத்தது ஆர்என்ஏ குறியீடு, ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ், அதை வந்து ஆர்என்ஏ ஐன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு உயிரினத்துக்கு உள்ள செல் இருக்குது, செல்லுக்குள்ளே ஆர்என்ஏ டிஎன்ஏ இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த டிஎன்ஏ மரபணுக்கள் வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸை வெளிப்படுத்தும். இந்த டிஎன்ஏ வெளிப்படுத்தக்கூடிய ஃபீச்சர், முக்கியமான ஃபீச்சர் என்னென்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன், படியெடுத்தல்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து தகவல் பெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன். டிஎன்ஏ வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனும் ஆர்என்ஏ வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணும். இப்போ இந்த ரெண்டு கான்செப்டுமே வந்து ஒரு செல்லுக்குள்ளே நடக்குது. டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து நியூக்ளியஸ்க்குள்ளவும், டிரான்ஸ்லேஷன் வந்து நியூக்ளியஸ்க்கு வெளியில் சைட்டோபிளாசமில் நடக்குது. இப்போ டிரான்ஸ்லேஷன் வந்து ஆர்என்ஏ புரோட்டீன் சிந்தசிஸை பண்ணும். அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஜீன் வந்து இன்ட்ரான். அந்த இன்ட்ரான் வந்து எடுத்துடுறோம் பயாலஜிக்கல் ப்ராசஸ் மூலமாக. அந்த இன்ட்ரான்ஸை எடுக்கும் பொழுது டிரான்ஸ்லேஷன் நடக்கிறதில்ல. இதை வந்து எம்ஆர்என்ஏ மாலிக்யூல்ஸ் மூலமாக அதை நியூட்ரலைஸ் பண்ணிடும். இது வந்து ரெண்டு ஸ்டெப்ஸில் பண்ணுறோம். ஸ்டெப் நம்பர் 1ல ஆர்என்ஏஸ் 2 என்சைம்ஸ் டைசர் த்ரோஷா அப்படின் ரெண்டு என்சைம்ஸ் மூலமாக இந்த ஆர்என்ஏவை ட்ரிகர் பண்ணிடுறோம். செகண்ட் ஸ்டெப்பில் இந்த ஷார்ட் இன்டர்ஃபியரிங் ஆர்என்ஏவை அன்வைன் பண்ணி சிங்கிள் ஸ்டாண்ட் ஆர்என்ஏ வந்து ஹைப்ரிடோடு சேர்ந்து எம்ஆர்என்ஏ டார்கெட்டாக மாறும். இந்த மாதிரியான ஆர்என்ஏ வந்து பிளான்ஸில் இருக்கும். அதை வந்து அந்த நெமட்டோட்ஸ் ஃபீட் பண்ணக்கூடிய பிளான்ஸில் இது அதிகமாக இருக்கும். இது என்ன பண்ணும்னா, அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸை வந்து ஸ்டாப் பண்ணி இன்செக்ட்ஸை கொல்லும். இது ஆர்என்ஏ இன்டர்ஃபெரன்ஸ், ஆர்என்ஏ ஐ. டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ஸ்,
அல்லது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் க்ராப்ஸ், மரபணு மாற்றப்பட்ட தாவரங்கள். இப்போ தாவரங்களில் வந்து நார்மலாக இது வளரும், அதில் வந்து மரபணு மாற்றத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட தாவரங்கள் எல்லாம் என்ன, அதனுடைய பயன்பாடுகள் எல்லாம் என்ன என்னன்றதை பார்க்குறோம். இப்போது டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ்னால என்னெல்லாம் யூஸ், அதில் மெயினாக மூணு கான்செப்டை நம்ம பார்த்தோம்னா, ஒன்று வந்து களை கொல்லி, அடுத்தது வந்து இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது வந்து வைரல் ரெசிஸ்டன்ஸ். இந்த மூணுத்துக்குமே வந்து இந்த டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ் எப்படி மாடிஃபை ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஹெர்பிசைட் டாலரண்ட், களை கொல்லி எதிர்ப்புத்தன்மை அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு பார்க்குறோம் நம்ம. ஒன்று வந்து கிளைஃபோசேட் அப்படிங்கிறது ஒன்று, பாஸ்தாங்கிறது வந்து ரெண்டு. இது ரெண்டுமே வந்து ஹெர்பிசைட். இப்போது ஹெர்பிசைடுனா என்னென்னா களை கொல்லி. இப்போது ஒரு லேண்டில் க்ராப்ஸ், ஒரு ஃபீல்டு ஒன்று இருக்குது, அதில் வந்து பயிரெல்லாம் வச்சுருக்கோம். அதில் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், தேவையற்ற தாவரங்களை வந்து களைன்னு சொல்லி நம்ம எடுத்துருவோம். ஏன் அந்த களையை எடுக்கிறோம் அப்படின்னா, காம்படிஷன், தண்ணி, உணவுப் பொருட்கள், சன்லைட், இது எல்லாத்துக்குமே வந்து காம்படிஷன் இருக்கும். அந்த தாவரங்களை அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா காம்படிஷன் வந்து நமக்கு தேவையான தாவரங்கள் நல்லா வளராமல் தேவையற்ற தாவரங்கள் நல்லா வளர்ந்துடும். இது தேவையில்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, எப்போவுமே களை கொல்லியை யூஸ் பண்ணி அதை தண்ணியோட கலந்து அந்த வயலில் விடும்பொழுது அந்த களையெல்லாம் செத்து போகும். இந்த மாதிரி பட்சத்தில் களை மட்டும் இல்லாமல் நார்மலால் க்ராப்ஸ் கூட இறந்து போகும். அதனால் என்ன ஆகும்னா, அதனுடைய மகசூல், அதனுடைய ஈல்டானது குறைஞ்சி போயிடும். அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த களை கொல்லி எதிர்ப்பு தன்மை வாய்ந்த தாவரங்கள். இப்போ இந்த களை கொல்லியை பயன்படுத்துறதுனால நிறைய சாயில் பொல்யூஷன் எல்லாமே கூட நடக்கும். இப்போ கிளைஃபோசேட் களை கொல்லி அப்படிங்கிறது வந்து இந்த மான்சாட்டோ அப்படின்ற அமெரிக்கன் யுஎஸ்ஏ கம்பெனி ஒன்று ஒரு களை கொல்லியை உற்பத்தி செஞ்சது. அதனுடைய ட்ரேட்மார்க்கு ட்ரேட் பேர் என்னன்னா ரவுண்டப். அது என்ன செய்யும்னா, இந்த களையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு என்சைமை, ஒரு ஜீனை அது கொல்லும். அந்த முக்கியமான ஒரு ஜீனை கொல்லும் பொழுது அது என்ன பண்ணும்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் அரோமேட்டிக் அமினோ ஆசிட்ஸு, ப்ரோட்டீனை எல்லாமே வந்து அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறது நிறுத்திடும். அப்போ நிறுத்தினோடனே அந்த மொத்தமான அந்த தாவரமே இறந்து போகும். இதுதான் அந்த கிளைஃபோசேட்டுடைய முக்கியமான பணி. இப்போ இதை அப்ளை பண்ணுறதுனால, தாவரங்கள் மூலமாக அப்ளை பண்ணுறதுனால இந்த தாவரத்துக்குள்ளே அது என்ட்ரு ஆகும்பொழுது அந்த பிளான்ஸ் ஆனது இறந்து போகும். என்னுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, ப்ரிவென்ட்ஸ் சாயில் பொல்யூஷன், வீட்ஸை கண்ட்ரோல் பண்ணும், களைகளை கண்ட்ரோல் பண்ணும், காம்படிஷனை ரெடியூஸ் பண்ணும். இதுதான் அந்த கிளைஃபோசேட்னுடைய முக்கியமான பணி. இபிஎஸ்பிஎஸ் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது, 5-ஈனோபைருவேட் ஷிக்மேட் 3-பாஸ்பேட் சிந்தடேஸ் அப்படின்ற ஒரு என்சைமு. அந்த என்சைம் வந்து எதில் உபயோகப்படுது அப்படின்னா, பயோசிந்தசிஸ் ஆஃப் ஆரோமேட்டிக் காம்பவுண்டு, விட்டமின்ஸ் எக்ஸட்ரா இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜீன் இருக்கும், இந்த என்சைம் இருக்கும். ஆனால் இந்த கிளைஃபோசேட் என்ன பண்ணும்னா, தாவரத்துக்குள்ளே போயிட்டு இதை ஸ்டாப் பண்ணிடும். அப்போ ஸ்டாப் பண்ணும்போது என்னாகும், அந்த பிளான்ட் தானாக இறந்து போயிடும். இதுதான் இந்த கிளைஃபோசேட்டோட முக்கியமான பணி. அடுத்தது வந்து பாஸ்தா. பாஸ்தாவும் இன்னொரு களை கொல்லி. இப்போது இந்த களை கொல்லியில் பாஸ்தாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, பிபிடி, ஃபாஸ்பினோ த்ரைசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட். இது களைகளை கொல்லும். இப்போ இந்த பிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்டை வந்து ஒரு தாவரத்தில் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த தாவரத்தின் பெயர் மெடிகாகோ சட்டைவா. இந்த மெடிகாகோ சட்டைவாவில்
அந்த ஜீனை கண்டுபிடிச்சு, எந்த ஜீன், பிபிடிங்கிற ஜீன், அந்த ஜீனை எடுத்து புகையிலை டொபாக்கோ தாவரங்களுக்கு உள்ள உட்செலுத்தி அதை வளர்க்கும் பொழுது அந்த தாவரத்தை, அந்த டொபாக்கோ தாவரத்தை அந்த ஹெர்பிசைட் இன்ஃபெக்ட் பண்ணாது. இப்போது இது எதுக்காக சொல்ல வரோன்னா, பாஸ்தாங்கிற ஹெர்பிசைடு தெளிக்கும் பொழுது நார்மலாக இருக்கக்கூடிய தாவரங்களும் இறந்து போயிடுது, அப்போ அதனுடைய ஈல்டு வந்து குறையுது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஹெர்பிசைடை வந்து தெளிக்காமல் ப்ரிவெண்ட் பண்ணணும்னா முடியுமா அப்படின்னு யோசித்தா அதுவும் முடியல. அப்போ என்ன பண்ணாங்க, சரி அதை தெளிச்சோம்னா கூட அதை எதிர்த்து இருக்கக்கூடிய தாவரங்கள் இருக்கா, அதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னும் போது, அந்த பாஸ்தாவில் இருக்கக்கூடிய பிபிடிங்கிற ஜீனை மெடிக்காகோ சட்டைவான்ற தாவரத்துலேருந்து கண்டுபிடிச்சு அதை எடுத்து நார்மலாக இருக்க பிளான்ட் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது ஹெர்பிசைட் பாஸ்தாவை தெளித்தாலும் களைகள் தான் இறந்து போகுமே ஒழிய நார்மல் பிளான்ட்ஸ் ஆகாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது வந்து மெடிக்காகோ சட்டைவால் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெப்டோமைசஸ் ஹைக்ரோஸ்கோப்பியஸ் அப்படின்ற ஒரு பிஏடி பாஸ்பினோத்ரைசின் அசிட்டைல் டிரான்ஸ்ஃபரேஸ் அப்படின்ற ஒரு பிஏடி என்சைமை ஜீனை கண்டுபிடிச்சி அதை வந்து உருளைக்கிழங்கு தாவரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பாஸ்தாவை தெளிக்கும் பொழுது அந்த தாவரங்கள் எஃபெக்ட் பண்ணலை. இது இன்னொரு ஃபீச்சர். இப்போது ஹெர்பிசைட் டாலரன்ஸில் ஒன்று கிளைஃபோசேட்டை பார்த்தோம், அடுத்தது வந்து பாஸ்தாவை பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து ஹெர்பிசைட் டாலரன்ஸ். அடுத்தது இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ், பூச்சிகளை எதிர்கொள்ளும் தன்மை வாய்ந்த தாவரங்கள். அதில் வந்து ரெண்டு, ஒன்று வந்து பிடி பருத்தி, இன்னொன்று பிடி கத்திரிக்காய், பிடி காட்டன், பிடி பிரிஞ்சால். இது ரெண்டுனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸு பிடி பருத்தியில் பண்ணுறாங்க. பிசிலஸ் துருஞ்செனிசஸ் அப்படின்ற பாக்டீரியாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட வெவ்வேறு பிடி நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களை உற்பத்தி செய்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்போ ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு இன்செக்டை ப்ரிவெண்ட் பண்ணுது. இப்போ நிறைய பூச்சிகள் இருக்குது, நிறைய இப்போ பட்டர்ஃப்ளைஸு, மாத்து, இன்செக்ட்ஸு, வேர்ம்ஸு, இந்த நிறைய பூச்சிகள் இருக்குது. ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு விதமான இன்ஃபெக்ஷன்ஸை ஒவ்வொரு தாவரங்களில் கொடுக்கும். அதில் வந்து 200 வகையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து சிஆர்வை தொகுதியை சேர்ந்த எண்டோடாக்சின். இந்த எண்டோடாக்சின்ஸை வந்து மரபு குறியீடு செய்கிறாங்க. செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பருத்தி தாவரத்தில் அதை இன்டியூஸ் பண்ணுறாங்க. அந்த பருத்தி தாவரத்துக்குள்ளே அதை இன்டியூஸ் பண்ணும்போது அது ஒரு டாக்ஸிக்கான நச்சு பொருள், அது தாவரங்களை ஒன்றும் பண்ணாது. அது தாவரத்துக்கு உட்செலுத்தின பிறகு, அது தாவரம் வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த பூச்சிகள் போய் அந்த தாவரங்களை உண்ணும் பொழுது இந்த க்ரை சிஆர்ஒய் தொகுதி, இந்த சிஆர்ஒய் எண்டோடாக்சின் அது வந்து அந்த பூச்சிகளினுடைய வயிற்றுக்குள்ளே போயிட்டு அதை கொன்னுடும். அப்போ இந்த தாவரங்களை உண்ணக்கூடிய அந்த பூச்சிகள் செத்து போயிடும். ஆனால் பிளான்ஸ் தாவரங்கள் நல்லா இருக்கும். அதுதான் பிடி பருத்தி. பருத்தியில் வந்து நிறைய டிசீசஸ் வந்து நிறைய பருத்தி ஈல்டு குறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த வகையான ஒரு மாற்றத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பிடி பருத்தி. அப்போ அந்த தாவரங்கள் நல்லா வளரும், பூச்சிகள் வந்து அதை இன்ஃபெக்ட் அதை போய் அட்டாக் பண்ணும்போது பூச்சிகள் இறந்து போகும். பூச்சிகள் இறந்து போகிறதுக்கு உண்டான காரணம் வந்து அந்த பூச்சி வயிற்றில் அந்த எண்டோடாக்சின் போகிறது. அது வந்து சாப்பிடும்போது அந்த எண்டோடாக்சின் அதுக்கு வயிற்றுக்குள்ளே போயிடும், அந்த இன்டெஸ்டைனில் போய் அதனுடைய அந்த பூச்சியை கொன்னுடும். இது வந்து பிடி பருத்தி, பிடி காட்டன். அடுத்தது வந்து பிடி பிரிஞ்சால் கத்திரிக்காய். பெசிலஸ் துருஞ்செனிசிஸ் அதில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல் புரோட்டீன் ஜீனை வந்து பிரிஞ்சால் பிளான்ட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறாங்க. அது வந்து என்ன செய்யும்னா, பூச்சிகளுக்கு ரெசிஸ்ட் பண்ணும். பூச்சிகள் அதை சாப்பிட்டாலும் அந்த பிளான்ட் ஆனது ரெசிஸ்ட் ஆகும். அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு இன்செக்ட் என்னென்னா லெபிடோடென்ட்ரான் இன்செக்ட். இப்போ இந்த பூச்சி வந்து அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய காய்களை தண்டுகளை ஓட்ட போடும். இப்போ இது போய் அது ஓட்ட போடும் பொழுது அந்த நச்சுத்தன்மை வந்து அந்த பூச்சிகளுக்கு போய் அந்த பூச்சிகளை கொன்னுடும். இது வந்து கிறிஸ்டல் புரோட்டீன் ஜீன். எதுலேருந்து எடுத்ததுன்னா பெசிலஸ். அடுத்தது வந்து தாரா மஸ்டர்ட்.
டிஎம்ஹெச். இது டெல்லி யூனிவர்சிட்டியில் உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு விதமான கடுகு, தாரா மஸ்டர்ட் அப்படிங்கிறது. இப்போது இந்த கடுகில் வந்து யூஸ்வலாக கடுகு வந்து கிராஸ் பாலினேட்டிங் கேரக்டர் உடையது. ஆனால் இந்த டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ட் பண்ணதுனால அது செல்ஃப் பாலினேட்டிங்காக மாறி மூன்று விதமான ஜீன்ஸை வந்து அது பார்கோட் பண்ணி, பார் ஜீன்ஸு, பார்னேஸு, பார் ஸ்டார், இது எல்லாமே வந்து பாஸ்தான் சொல்லக்கூடிய ஒரு ஹெர்பிசைடை அதை ரெசிஸ்ட் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து டிரான்ஸ்ஜீனிக் பிளான்ஸில் இதுவும் ஒரு வகை. அடுத்தது வந்து வைரல் ரெசிஸ்ட். நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்குறோம், நிறைய வைரல் டிசீஸ் பார்த்துருக்கோம். நம்ம பிளான்ஸில் நிறைய வைரஸ் வந்து நிறைய பிளான்ஸை இன்ஃபெக்ட் பண்ணுறத நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ எப்படி பூச்சிகள் வந்து தாவரங்களை உண்டு அதை அழிக்குதோ, அதே மாதிரி வைரஸும் நிறைய தாவரங்களை அழிச்சிருக்கு, நிறைய நோய்களை உண்டு பண்ணியிருக்கு தாவரம். இப்போ புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அந்த நிறைய லாஸ் வந்ததுனால வைரல் ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் அந்த பிளான்ட்ஸ்குள்ளே உட்செலுத்தி வைரஸ் அந்த பிளான்ட்டுக்குள்ளே போகும் பொழுது அதை ஸ்டாப் பண்ணி அந்த லைஃப் சைக்கிளை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைரஸை கில் பண்ணிடும். அதனால் பிளான்ட்ஸ் தொடர்ந்து வளர்ந்து நமக்கு மகசூலை ஈல்ட கொடுக்கும். அதனால் இந்த வைரஸை வந்து அது எதிர்த்து அது வளரும். அதை வந்து வைரல் ரெசிஸ்டன்ஸ் டிரான்ஸ்ஜெனிக் பிளான்ஸ்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ, தக்காளி. ஃப்ளேவர் சேவர் தக்காளி, ஃப்ளேவர் சேவர் டொமேட்டோ. இப்போ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்ன? இப்போ நம்ம தக்காளி எல்லாமே பார்த்துருக்கோம் நல்லா ரெட்டாக. நம்ம கடையில் போய் வாங்கும்பொழுது என்ன பண்ணுவோம், நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷாக கலராக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குவோம். வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா அது ரெண்டு நாள் தாங்குமா அந்த மாதிரி தானே பார்த்து, ஒரே நாள் முடிச்சு போகிற மாதிரி நம்ம வாங்க மாட்டோம். அதனுடைய லாங்குவிட்டி பார்த்து இது ஒரு நாலு நாளைக்கு வருமா, அஞ்சு நாளைக்கு வருமா அப்படி பார்த்து தான் நம்ம வாங்குவோம். இப்போ ஃபீல்டிலேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கைக்கு வர வரையிலும் அந்த அது லாங்குவிட்டி இருக்கணும், பழத்தினுடைய லாங்குவிட்டி இருக்கணும். தக்காளி இந்த ஃபீல்டுலேருந்து பறிக்கும் பொழுது அது க்ரீன் கலராக இருக்கும், அப்புறம் செங்காயாக மாறும், அதுக்கப்புறமா ரெட் கலராக மாறும். இது மாறுறதுக்கு உண்டான ரீசன் வந்து ஒரு குறிப்பிட்ட என்சைம், நொதிப்பொருள், பாலிகேலக்ட்ரனேஸ் அப்படின்னு. குறிப்பிட்ட ஸ்டேஜில் செல்ஸிலிருந்து அந்த என்சைம் ரிலீஸ் பண்ணும் பொழுது பச்சை கலராக இருக்கக்கூடிய அந்த டொமேட்டோ ரெட் கலராக மாறும். அதுதான் பழுத்ததுக்கு உண்டான அறிகுறி. இப்போ இது உடனே பழுத்துருச்சுன்னா அந்த ஃபீல்டுலேருந்து மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே அது பழுத்துருச்சுன்னா அது அழுகி போயிடும், அப்போ அது லாஸ். அதனால் அந்த அது பழுக்கிறதுக்கு உண்டான காலத்தை வந்து நீட்டிப்பு செஞ்சு நம்மக்கிட்ட வந்து சேர்ற வரையிலும் கொஞ்சம் லாங்குவிட்டி, அதுக்கு பேர் தான் ஷெல்ஃப் லைஃப். அந்த பழுக்கிறதுக்கு உண்டான காலகட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு உரிய என்சைம்ஸ் வந்து ஆக்ரோபேக்டீரிய மீடியேட்டட் ஜீன்ஸை வந்து ஆன்டிசென்ஸ் அப்படின்ற ஒரு ஜீனை அது கிரியேட் பண்ணி டொமேட்டோவில் இன்டியூஸ் பண்ணும் பொழுது அது பழுக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் நீண்ட உடனே அது ஃபீல்டிலிருந்து மார்க்கெட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்டேயும் ஒரு நாலஞ்சு நாள் இருக்கக்கூடிய ஷெல்ஃப் லைஃப் அது இன்க்ரீஸ் பண்ணுது. இது வந்து ஆக்ரோபேக்டீரியத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட ஒரு மரபணு பொறியியல் உருவாக்கம். இது வந்து ஃப்ளேவர் சேவர் தக்காளி. இதனால் என்னென்னா அந்த கலரும் மாறாமல் இருக்கும், அந்த ஃப்ளேவரும் மாறாமல் இருக்கும் தக்காளியில். பொன்னிற அரிசி, கோல்டன் ரைஸ். இப்போ நம்ம அரிசி வகை கேள்விப்பட்டிருக்கோம், ஒரைசா சடைவா அப்படின்ட்டு அதனுடைய பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன பொன்னிற அரிசி, அப்போ கோல்டுலி அரிசியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதனுடைய நிறமானது பொன்னிறமாக இருக்கும். அதில் வந்து பீட்டா கேரட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நொதிப்பொருள் என்சைம் கேரட். இப்போ இது எதுலேருந்து வந்து கேரட்டெல்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அதுக்கு காரணம் என்னென்னா கேரட்டின்ற ஒரு என்சைம். அதே மாதிரி தான் இந்த பொன்னிற அரிசி உருவாகிறதுக்கும் சில கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணது தான், சேஞ்ச் பண்ணி உருவத்தை மாற்றி அதை கோல்டன் ரைஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. இந்த உருவாக்கத்துக்கு வந்து நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருந்தது. அதில் முக்கியமாக மூணு ஜீன்ஸை இன்ட்யூஸ் பண்ணாங்க. ஒன்று வந்து சை ஜீன், இன்னொன்று வந்து சிஆர்டி ஒன் ஜீன், இன்னொன்று வந்து ஐஒய்இ ஜீன் அப்படின்னு மூணு ஜீன்ஸ். இந்த மூணு ஜீன்ஸுமே வந்து மூன்று விதமான தாவரங்களில் இருந்து எடுத்தது.
இந்த பிஎஸ்ஒய் ஜீன் இது வந்து டாஃபிடல்ஸ் அப்படின்ற ஒரு பிளான்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி சிஆர்டி ஒன் ஜீன் அதை வந்து சாயில் பாக்டீரியத்துலேருந்து எடுத்திருக்காங்க, நாரிக்கஸ்ன்ற ஒரு சாயில் பாக்டீரியம். ஐஒய் ஜீன் அப்படிங்கிறது வந்து ஒரு விதமான வைல்டு ரைஸ் எண்டோஸ்பர்ம்லேருந்து எடுத்து, இந்த மூணு ஜீன்ஸையும் ஒன்றா சேர்த்து ஜெனட்டிக் என்ஜினியரிங் மூலமாக நார்மல் ரைஸ் பிளான்ட்டுக்குள்ளே இன்டியூஸ் பண்ணி அந்த பீட்டா கேரட்டன் கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. வைட்டமின் ஏ பீட்டா கேரட்டன் கேரக்டரை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும் பொழுது அதனுடைய வேல்யூ ஆனது மாறுது. நார்மலாக எல்லாம் ஒயிட் கலராக இருக்கக்கூடிய ரைஸ்லேருந்து இது வேறுபட்டு பொன்னிறமாக இருக்கிறதுனால இது பொன்னிற அரிசி அல்லது கோல்டன் ரைஸ். இதன் மூலமாக என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொன்னால், ஹை ஈல்டு, பெஸ்டெல்லாம் போடாமல், பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் நல்லா வளரக்கூடிய ஒரு தாவரம், நல்ல ஈல்டு, சாயில் பொல்யூஷன்ஸ் கிடையாது, மற்ற பொல்யூஷனும் கிடையாது, எனர்ஜி ரிச்சு, இது மாதிரியெல்லாம் நிறைய பாசிட்டிவ் ஃபீச்சர்ஸை சொல்லலாம். ஆனால் எப்போ ஒரு பாசிட்டிவ் ஃபீச்சர் நம்ம சொல்கிறோமோ அதுக்கு நேர்மாற நெகட்டிவ் ஃபீச்சர்ஸும் இருக்கும். இந்த தாவரங்களில் வரக்கூடிய அரிசியை நம்ம உண்டோம்னா லிவரு, லங்ஸு, கிட்னி இது எல்லாமே வந்து கேன்சர் உண்டாகும், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும், அதே மாதிரி இம்யூனல் சிஸ்டமில் வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். இப்போ எவ்வளோத்துக்கு எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட் போகுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ நம்மளுக்கு நிறைய டிசீஸ் பின்னால் இருக்குதுன்றது ஒரு கான்செப்டும் உண்டு. இப்போ இந்த கோல்டன் ரைஸை வந்து ஒரு ஒரு டார்கெட்டாக நம்ம ஃபீல் பண்ணோம்னா அந்த டார்கெட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ், நமக்கு எனர்ஜி ரிச் காம்போனன்ட் அதில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணோம்னா கூட கேன்சர் வருதுன்னா அது யார் எடுப்பாங்க இல்லையா? அது மாதிரி அந்த அந்த ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குது. நிறைய எடுத்துக்காம ஒரு நார்மல் ரேஞ்சில் எடுத்துக்கலாம். பாலி லாக்டிக் ஆசிட் இது ரெண்டுதான் நம்ம இப்போ பார்ப்போம். இது ரெண்டு என்னது அப்படின்னா, இப்போது பிளாஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் தீமைகள்னு உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். வர வர நீங்கள் எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் பேக்ஸை நிறைய, முன்னாடியெல்லாம் நிறைய பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் நம்ம கொண்டு போயிருப்போம், கடைங்களுக்கு கொண்டு போகிறது இல்லை நமக்கு பார்சல் கொடுக்கறது எல்லாமே பிளாஸ்டிக்ஸில் நம்ம பார்த்துருப்போம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிளாஸ்டிக் வந்து அதிகமான உடனேயே அது என்ன ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால், நிறைய பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து கார்பேஜாக சேர்ந்து குப்பையாக சேர்ந்தது. அந்த குப்பைகள் சேரும் பொழுது அதை என்ன பண்ணுவோம், குப்பைனோடனே அழிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். அப்போ அந்த அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது எரிப்போம் நம்ம, அந்த எரிக்கும் பொழுது அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு விதமான டயாக்சின்ன்ற நச்சு பொருளானது வந்து நமக்கு கேன்சரை காஸ் பண்ணும், கேன்சரை உண்டு பண்ணும் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க.